தேசிய நெல் திருவிழா கொண்டாட்டம். வருடா வருடம் நடைபெறக்கூடிய இந்த நெல் திருவிழா இந்த வருடமும் மிகவும் விமர்சையாக திருத்துறைப்பூண்டியில் நடைபெற்றது. இந்த தேசிய நெல் திருவிழா கொண்டாட்டம் வருஷா வருஷம் திருத்துறைப்பூண்டியில நடந்துட்டு இருக்கு. இது திரு நெல் ஜெயராமன் அவர்களால ஆரம்பிக்கப்பட்டது. அவருக்கு அப்புறம் அவருடைய ஃபாலோயர்ஸ் தொடர்ந்து இந்த நெல் திருவிழாவை நடத்திக்கிட்டு வராங்க. இந்த நெல் திருவிழா ஏன் நடக்கிறது, இந்த நெல் திருவிழா நடக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இந்த நெல் திருவிழாவோட விழா ஒருங்கிணைப்பாளர் திரு ராஜு அவர்கள் நம்ம கூட பகிர்ந்துகிட்டது. ஐயா, நம்மாழ்வார் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டு பாரம்பரிய நெல் ரங்களை மீட்டெடுத்த ஐயா நெல் ஜெயராமன் அவர்களால் நடத்தப்பட்டு வந்த உலக புகழ்பெற்ற தேசிய நெல் திருவிழா. இந்த திருவிழாவானது 2006 ஆதிரகம் என்ற கிராமத்தில் வெறும் 100 விவசாயிகளை கொண்டு 7 ரகங்களை வைத்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த திருவிழாவானது 2008 நெல் ஜெயராமன் மறைவிற்கு முன்பு வரை சுமார் 174 ரங்களை மீட்டு கொடுத்து 8000 மேற்பட்ட விவசாயிகளை ஒருங்கிணைத்து பாரம்பரிய நெல் விதைகளை 2 கிலோ வீதம் வழங்கி வந்தார். அவர் மறைவிற்கு பிறகு தொடர்ந்து 4 முன்னோடி இயற்கை விவசாயிகளுடைய ஒத்துழைப்போடு கிட்டத்தட்ட ஒரு 15,000 விவசாயிகளை வரவழைத்து மாநிலம் முழுவதும் வரவழைத்து 2 கிலோ பாரம்பரிய விதைநெல்லை அவர்களுக்கு இலவசமாக வழங்கி மறு வருடம் 4 கிலோவாக பெற்று விதை பரவலாக்கப் பணியை தொடர்ந்து செய்து வருகிறோம். இந்த முறை முதுமுயற்சியாக பாரம்பரிய நெல் ரகங்கள் ஒப்பித்தல் போட்டி என்ற முறையில் மாணவர்களிடமும் பாரம்பரிய நெல் ரகங்கள் பற்றின விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற பணியையும் செய்து வருகிறோம். மேலும் நுகர்வோர் மத்தியில் பாரம்பரிய அரிசிகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக கட்டணமின்றி வரவு பிரிவுள்ள அனைவருக்கும் பாரம்பரிய அரிசி சமைக்கப்பட்ட உணவுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. மேலும் 100 மேற்பட்ட நம் அளவில் விளிம்பில் இருக்கக்கூடிய நாட்டு காய்கறி விதைகளையும் கிழங்கு வகைகளான கண்காட்சி அரங்குகளும் சிறு தானியங்களான மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் பாரம்பரிய அரிசியில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களும் நமது பனையில் சமைக்கப்பட்ட உணவுப் பொருட்களும் காட்சிக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. இதில் 15,000 மேற்பட்ட உழவர்கள் மட்டுமல்லாமல் நுகர்வோர்கள் மாணவர்கள் என பெருந்திரளாக கலந்து கொண்டு உள்ளார்கள். இந்த நிகழ்ச்சியின் நோக்கமே தமிழகம் ஒரு இயற்கை விவசாய மாநிலமாக உருவாக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக ஐயா நம்மாழ்வார் நெல் ஜெயராமன் அவர்கள் உருவாக்கினார்கள். அதை விடாமல் அவர் மறைந்தாலும் பல முன்னோடி இயற்கை விவசாயிகளுடைய ஒத்துழைப்போடு இந்த பணியை தொடர்ந்து செய்து வருகிறோம். இயற்கை விவசாயம் வளர வேண்டும் என்றாலும் பாரம்பரிய நெல் ரகங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றாலும் உழவர்களும் அரசும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே நடைபெறக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியும். உழவர்கள் உற்பத்தி பண்ண தயாராகி விட்டார்கள், ஆனால் இந்த பாரம்பரிய அரிசியை வாங்கி சாப்பிடுவதற்கு நுகர்வோர்கள் இன்னும் தயாராகவில்லை. இது குறித்த விழிப்புணர்வுகளுக்கு போதுமானதாக இல்லை. நஞ்சில்லாத உணவை வழங்க வேண்டும் என்று தனது வாழ்நாள் முழுவதும் பாரம்பரிய நெல் ரகங்களை மீட்டெடுத்தவர் ஐயா நம்மாழ்வாரும் நெல் ஜெயராமன் அவர்களும். நெல் என்பது ஒரு சொல்லல்ல, நமது பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் என்று தனது வாழ்நாள் முழுவதும் மீட்டெடுத்த அந்த நெல்லை உங்களிடம் கொண்டு சேர்ப்பதற்காக பல விவசாயிகள் தயாராக இருக்கிறோம். நுகர்வோர்கள் இதை பயன்படுத்தி கொண்டு பாரம்பரிய அரிசிகளை உட்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கையை நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. ராஜு சொன்ன மாதிரி இந்த நெல் திருவிழா பொதுமக்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுக்கிறது. ஏன்னா பாரம்பரிய நெல் விதைகள் மட்டுமல்ல, இதுல பாத்தீங்கன்னா பாரம்பரியமான பழ விதைகள், மர விதைகள், பூ விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டால்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் சொல்றதை விட அந்த ஸ்டால்ஸ் நீங்களே பார்த்தா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி பருத்தி ஆடைகள், அரிசியை பிரித்தெடுக்கக்கூடிய மிஷின், தேன் வகைகள், நாட்டு மருந்து வகைகள், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பொதுமக்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய வகையில இங்க ஸ்டால்ஸ்கள் இருந்தது. இது மட்டும் இல்ல, இந்த நெல் திருவிழாவில் நிறைய ஸ்டேஜ் ஷோ நடந்தது. அதுல முக்கியமா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, நெல் அறிஞர்கள், வல்லுநர்கள் நிறைய பேர் வந்து இந்த ஸ்டேஜில் பேசினாங்க. பொதுமக்களுக்கு இது ஒரு விழிப்புணர்வையும் பாரம்பரியமான இயற்கை முறையில் விவசாயம் செய்யக்கூடிய விஷயத்தை பத்தியும் நிறைய அறிஞர்கள் வந்து இந்த விழாவில் பேசினாங்க. ரொம்ப அற்புதமான, அரிதான, அழகான நிகழ்ச்சிகள் இந்த நெல் திருவிழாவில் நடந்திருக்கு. இந்த நெல் திருவிழாவின் போது நிறைய விவசாயிகளுக்கு அவார்டுகள் கொடுத்தாங்க. அதுல சில துளிகளை நாம இப்ப பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் ஒன்றியம் ஆத்தூர் கிராமத்தில் இருந்து தமிழக ஏருளவன் அனைத்து விவசாய சங்க தலைவராகிய ராஜேஸ்வரர் எனக்கு இந்த தேசிய நெல் திருவிழாவில், உலக புகழ்பெற்ற இந்த தேசிய நெல் திருவிழாவில் இந்த கௌரவ அட்டை வழங்கியிருப்பது வந்து மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது.
இது எதுக்கு வழங்கியிருக்காங்கன்னா, ஏசி குமரப்பா ஐயா சொன்ன மாதிரி மாடுகளை ஒழிச்சிட்டு எதுக்கு மிஷினரிக்கு இறங்குறீங்க, மிஷினரி சாணி போடுமா அப்படிங்கிறத மீட்டெடுக்கிற மாதிரி இன்றைக்கி இந்த ஏர்கலப்பையை பயன்படுத்தி உலர்றதுனால இந்த நுண்ணுயிரிகள் பாதுகாக்கப்படும், பௌதீக முறையில் அந்த பாரம்பரிய நெல்லை மீட்டெடுக்கப்பட முடியும், அதோட தன்மை மாறாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு பாராட்டி அந்த ஏர் உழவன் பேருக்காகவே அந்த ஏர்கலப்பையை பயன்படுத்தி உழணுங்கிற பரப்புரையை இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போகிறோம் அப்படிங்கிறதுக்காக அந்த பாராட்டி இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. இயற்கை வேளாண் ஆர்வலர் விருது வாங்கியிருக்கேன். தேசிய நெல் திருவிழா 2023 நெல் ஜெயராமனோட திருத்திரப்பூண்டி திருவிழாவில் நான் வந்து கடந்த 6 ஆண்டு காலமாக இயற்கை விவசாயம் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். பல வகையான நெல் வகைகளை வந்து எந்த விதமான வேதியியல் உரமும் இல்லாமல் பண்ணிட்டு வந்திருக்கோம். பொறியியல் பட்டதாரியாக இருந்தாலும் என்னோடய இயற்கை விவசாயத்து மேலே எனக்கு ஒரு பெரிய ஆர்வம். நான் தொடர்ந்து இந்த விழாவில் வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். அது இல்லாமல் கடந்த 6 ஆண்டு காலமாக அந்த இயற்கை விவசாயத்தை பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். அது இல்லாமல் இயற்கை பொருட்களோட மதிப்பு கூட்டு பண்ணி விற்பனையும் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். நான் இந்த சூழலுக்கு வந்தது நம்மாளோர் மேலேயும் நெல் ஜெயராமன் மேலேயும் உள்ள ஒரு பெரிய ஈர்ப்புனாலையும் அவங்களோட தத்துவ நிலைப்பாட்டினால ஒரு ஈர்ப்பின் காரணமாக தான் இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்தேன். நான் ஒரு 20 ஏக்கர் வச்சுருக்கேன். அதில் இப்போதைக்கு வந்து அவர் 6 ஏக்கரில் ஏறத்தாழ இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6 வகையான நெல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது ரொம்ப பயனுள்ளது ஒன்று. இன்னும் எல்லா விவசாயிகளுக்கும் இது சென்றடையணுங்கிறது என்னோடய விருப்பமும் வேண்டுகோளும். இப்போ வந்து இப்போ உள்ள மார்க்கெட்டில் வந்து நிறைய பாரம்பரிய நெல் வந்துகிட்டு இருக்கு. அதில் குறிப்பாக வந்து ரொம்ப பிரசித்தி பெறாத ஒரு ரகம்னு பார்த்திங்கன்னா சேலம் சன்னனு ஒரு ரகம் இருக்குது. அந்த ரகத்தில் பார்த்திங்கன்னா அந்த ரகத்தோட அவளோ இல்லை அந்த அரிசியோ பயன்படுத்தக்கூடிய தாய்மார்கள், குறிப்பாக வந்து கர்ப்பிணி பெண்களுக்கு தாய்ப்பால் ஊறக்கூடிய தன்மை வந்து மிக அதிகமாகும். அப்படி தாய்ப்பால் பற்றாக்குறை உள்ளதை வந்து நிவர்த்தி செய்யக்கூடிய திறன் வந்து குறிப்பாக அந்த பாரம்பரிய நெல்லாம் அந்த சேலம் சன்னத்துக்கு இருக்குது. இதை வந்து எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வாக இதை கொண்டு சேர்க்கணும். சேலம் சன்னத்தை வைகுண்டா நெல் அப்படிங்கிறது என்னென்னா அந்த உழவர்கள் காலையில் அந்த பழையது வச்சு நீர் தண்ணி குடிக்கிறதுக்காகவே பயன்படுத்திய நெல். இது வந்து ஒரு இன்றைக்கி சொல்லக்கூடிய நீர் ஆகாரம் அப்படிங்கிறது வெறும் தண்ணியை மட்டும் நான் குடிச்சிட்டு போய் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த புரோட்டீன் சத்து அதிகமாக உள்ளது இந்த வைகுண்டா நெல்லில். இது ஒரு பெரிய எப்படின்னா அந்த தண்ணியை மட்டும் அருந்திக்கிட்டு பகல் முழுவதும் வேலை செய்யலாம், அப்படி ஒரு பாரம்பரியமான நெல் வைகுண்டா நெல். தொடர்ந்து ஆயுஷ் தமிழ் டிவியை பாருங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த மாதிரியான பாரம்பரியமான விழாக்கள் உங்கள் பகுதியில் நடக்கிறதா இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய இமெயில் ஐடிக்கு ஃபுல் விவரத்தையும் அனுப்புங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ஆயுஷ் டிவியோட நிகழ்ச்சிகளில் பங்கு பெற முடியும்.